வணக்கம். தொகுதிகளின் நாடிக்கணிப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்தின் அனைத்து திக்குகளுக்கும் நம் செய்தியாளர்கள் பயணித்து அந்தந்த தொகுதியின் தற்போதைய நிலை என்ன என்பதை பதிவு செய்து வந்திருக்கின்றனர். நாளொன்றுக்கு இரண்டு தொகுதிகள் வீதம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் தொகுதியாக நாம் பார்க்கவிருப்பது கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரின் தொகுதி உடுமலைப்பேட்டை. இந்த தொகுதியில் நம் செய்தியாளர்கள் பூங்குழலி மற்றும் சந்தோஷ் இருவரும் பயணித்திருக்கின்றனர். பாருங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதி திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. உடுமலை வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளும் பொள்ளாச்சி வட்டத்திற்கு உட்பட்ட பல பகுதிகளும் இந்த தொகுதியில் அமைஞ்சிருக்கு. 15 சட்டமன்ற தேர்தல்களை சந்திச்சிருக்கிற இந்த தொகுதி மிகவும் பழமையான தொகுதி. 2001 அதிமுகவே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உடுமலைப்பேட்டை நகராட்சி, ஜமீன் ஊத்துக்குளி, குலேஸ்வரன்பட்டி, சமத்தூர் என 3 பேரூராட்சிகள் மற்றும் 57 ஊராட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இத்தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை கே ராதாகிருஷ்ணன். இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 265,228. இத்தொகுதியின் முதன்மை தொழில்கள் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, நூற்பாலைகள் மற்றும் காற்றாலைகள். இந்த ஆண்டு மழை பொழிவால் வேளாண்மை சிறப்பாக இருப்பதாக கூறுகின்றனர் விவசாயிகள். அதேவேளையில் வரத்துக்கு வழியின்றி நீரெல்லாம் வீணாக கடலில் கலந்து விடுவதால் மராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் இருந்தாலும் ஏரிகளும் குளங்களும் வறண்டே காணப்படுகின்றன. ஆளாறும் வீணா போகுதுங்க, உங்களுக்கு அணமலையாறும் வீணா தான் போகுது. ஆனால் அதில் பிரயோஜனம் இல்லை. அது தடுப்பு எடுத்து உங்களுக்கு அணை கட்டினாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிட் தான். விவசாயிகளுக்கான மற்றொரு பிரச்சனை மயில்களும் விலங்குகளும். மயில் உங்களுக்கு காட்டு பண்ணி இருக்குங்க, அதனால் சரியான சிரமம். ஆனால் நாங்களும் எனக்கு இது கொடுத்துட்டு தான் இருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கோம், ஆனால் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறேன். மனவர்த்தம் மயிலும் அபிமானம் பண்ணுது. பீட்ரூட் போட்டால் பீட்ரூட் கொத்துது, கல்லைனா கல்லை எடுக்குது. உங்களுக்கு மக்காணி வந்து பண்ணி அழிக்குது பயங்கரமாக. பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும், பாசனத்திற்கான நீரும் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்கின்றனர் இப்பகுதி விவசாயிகள். இந்த மாதிரியான விவசாய கிராமங்கள் இந்த பகுதியில் நிறைய இருக்கு. நிறைய ஏரிகளும் குளங்களும் இருந்தாலும் இவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதில்லன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு முறை வைத்து தண்ணீர் வழங்கப்படுது. அதாவது ஒரு வருடம் இவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும், இன்னொரு வருடம் இவங்களுக்கு தண்ணீர் கிடைக்காது. இதற்கு என்ன தீர்வுனா, பிஏபி நீர்ப்பாசன திட்டத்தோடு ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றணும். அப்பொழுதுதான் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. கோழி பண்ணை எத்தனை வருஷமா வச்சுக்கிட்டு? இப்போ 2 வருஷமா இருக்குது. எல்லா தேவைகளும் உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும்? பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. மாடு கண்ணுகள்லாம் வச்சிருக்கீங்க? மாடுகளும் இருக்குது, கோழி இல்லாமல் மாடு இருக்குதுங்க. மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அம்மை நோய் வந்துட்டு இருக்குதுங்க. அம்மை நோய்களுக்கு இப்போது நம்ம இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் உங்களுக்கு டாக்டர் சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. அதுவும் நம்ம மாட்டை எங்கேருந்து நாங்கள் பிடிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குதுங்க. அதுக்கு இப்போ ரோடும் ரொம்ப மோசமாக இருக்குதுங்களா, அந்த டாக்டர் போய் நம்ம தான் தனியாக கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குதுங்க. அப்படி இல்லைன்னா மாடை நீங்கள் அந்த சைடு பிடிச்சிட்டு வாங்க, ரோடு ரொம்ப மோசமாக டாக்டர் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இத்தொகுதி மக்கள் சொல்வது போல சில கிராமப்புற சாலைகள் புதுப்பிக்கப்படாமல் கரடு முரடாகத்தான் இருக்கின்றன. இம்முறை இத்தொகுதியின் இப்பகுதியில் வாக்குகளை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளுள் ஒன்றாக சாலை சீரமைப்பு நிச்சயம் இருக்கும் என்று தெரிகிறது.
இப்போ நம்ம இருக்கிறது உடுமலை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நூற்பாலையில். உடுமலை சட்டமன்ற தொகுதியில் 300 மேற்பட்ட நூற்பாலைகள் இருக்கு. பருத்தியினுடைய விலை அதிகரித்த காரணத்தினால பஞ்சிலிருந்து நேரடியாக நூல் தயாரிக்கின்ற நூற்பாலைகள் எல்லாம் இப்போ திருப்பூர் பனியன் தொழிற்சாலைகளிலிருந்து வர சேதமடைந்த துணிகளை மறுசுழற்சி செய்து நூலை தயாரிக்கிற நூற்பாலைகளாக இப்படி உருமாறி இருக்குது. தொழிலாளர் பற்றாக்குறையும் இருக்கிறதால வட மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்களை இங்கே கூட்டிட்டு வரதா இங்கே இருக்கிற உரிமையாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. மறுசுழற்சி செய்கின்ற துறை அப்படிங்கிற காரணத்தினால தங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு அளிக்கணும் அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. எங்க தொழில் வந்துங்க, இது வந்து 100% வந்து ரீசைக்கிளிங்க, மறுசுழற்சி முறையில் தான் நாங்கள் எங்கள் பொருள் வந்து நாங்கள் தயாரிக்கிறோம். ஸ்வச் பாரத்துக்கு வந்து எங்கள் பங்களிப்பு வந்து மிக அதிகமாக இருக்குது. ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்ட தனி காலமாக எங்களை வந்து அங்கீகரித்து அதை வந்து டேக்ஸ் ஃப்ரீ இதுக்கு வந்து எங்களை கொண்டு வரணுங்கிறது தான் எங்கள் முழு வேண்டுதலாக இருக்குதுங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து. பருத்திக்கு சரியான ஆதார விலை கிடைத்தால் மீண்டும் பருத்தி வேளாண்மை இப்பகுதியில் செழிக்கும். நூற்பாலைகளுக்கான பஞ்சை வெளிமாநிலங்களில் இருந்து வாங்கும் நிலையும் தவிர்க்கப்படலாம் என்கின்றனர். கட்சிகளுக்குள்ளும் கூட்டணிகளுக்குள்ளும் இருக்கக்கூடிய உட்பூசல் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று இந்த தொகுதி மக்களிடம் கேட்டோம். தாக்கத்தை ஏற்படுத்தும், எப்படி சொல்றீங்க? ரெண்டு பேரும் சண்டை ஓடாமல் இருந்தால் ஜெயிச்சிடலாம், கொஞ்சம் சண்டை இருக்கிறனால அந்த மாதிரி நடக்கலாம். அப்படியெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தாது. என்ன காரணங்க? அந்த அம்மா மேலே இருக்கிற நம்பிக்கை, எம்ஜிஆர் மேலே இருக்கிற நம்பிக்கை. இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க, இவங்க தான் போட்டி போடாமல் ஜெயிக்க முடியாது, ஒற்றுமையில தான் அவங்க ஜெயிக்க முடியும். ஆனால் யார் வருவாங்கிற ஒரு சூழ்நிலை பகவான் கிட்டதான் இருக்குது. கட்சிகளுக்கு ஏற்பட கூட்டணிகளுக்கு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணி அங்கேயும் மாறலாம் செய்யலாம், கூட்டணி பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு ஏற்படும். சசிகலா மேடம் வந்ததுக்கப்புறம் சில மாற்றங்களை கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாமே பேசிக்கிறாங்க, அது உண்மை. இத்தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மூங்கில் தொழுவு, கோழிக்குட்டை போன்ற பல்வேறு இடங்களில் புதிய கால்நடை கிளை நிலையங்கள், உடுமலைப்பேட்டை நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் போன்றவை செயல்படுத்தப்பட்டுள்ளன. ஊராட்சிகளில் உள்ள ஏரிகள் தூர்வாரப்பட்டுள்ளன. ஜமீன் ஊத்துக்குழி பேரூராட்சியில் கழிவுநீர் வடிகால், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன. உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூலாங்கிணறுங்கிற கிராமத்தில் இருக்கிற தேங்காயினார் தயாரிக்கிற ஒரு சிறிய தொழிற்சாலையில் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமே தென்னை மரம் வளர்க்கிறதும் தென்னை சார்ந்த தொழில்களும் இங்கு அதிகமாக இருக்குது. இவங்க பலவிதமான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இந்த தேங்காய் நார்கள், தேங்காய் நார்லேருந்து பிரிக்கக்கூடிய மஞ்சு எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. தொழிலாளர்கள் பற்றாக்குறை இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. வேலை வாய்ப்பும் இருக்குது, வேலை இல்லாத தொழிலாளர்களும் இருக்கிறாங்க. இந்த இரண்டையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்களிடமே பேசலாம். கோரிக்கை நிறையாவே இருக்குதுங்க. அரசாங்கம் வந்து எங்களுக்கு நிறைய வகையில் உதவி பண்ணித்தாங்க. நாங்களும் இந்த தொழிலை வந்து விரிவுபடுத்தியிருக்கிறோம். இவங்க உற்பத்தி பண்ணுறதுக்கு மட்டும் கவர்மெண்ட் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த வேல்யூ ஏடடாக போகும்போது எங்களால் அது பண்ண முடியறதில்ல. அந்தளவுக்கு முதலீடு எங்கள்கிட்ட கிடையாது. அப்போ அரசாங்கம் வந்து அந்த முதலீடு பண்ணி தொழில் பெருசு பண்ணுறவங்களுக்கு, வேல்யூ ஏடாட பண்ணுறவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி அந்த மதிப்பு கூட்ட பொருளை உருவாக்கணும். அப்போனா தான் எங்கள் பொருளை வந்து நாங்கள் உள்நாட்டிலேயே அளிக்க முடியும். கொப்பரை தேங்காய்களை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் அரசு நேரடியாக கொள்முதல் செய்து இடைத்தரகர்கள் இன்றி லாபத்தை விவசாயிகளுக்கே கிடைக்க செய்ய வேண்டும் என்பது இத்தொகுதி தென்னை விவசாயிகளின் விருப்பம். கருணாநிதி, ஜெயலலிதா ஆகிய இரு பெரும் தலைமைகள் இல்லாமல் சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும் என்று மக்களிடம் கேட்டோம். ஸ்டாலினுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பழனிசாமிக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது. நானும் சொல்லு இப்போ எல்லாமே நல்லா செஞ்சுட்டு இருக்காரு, அதுக்கோசரம் அது ஜெயிக்கலாம். படம் வந்து ஸ்டாலின் வந்து இப்போ முதல்ல வந்து ஸ்டாலின் மக்கள் விரும்பல, ஆனால் இப்போ வந்து ஸ்டாலின் மக்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா இது கிராமங்கள் தூரம் போய் மக்கள்கிட்ட அன்றாட இதுன்றது அவங்க ஸ்டாலின் விரும்புகிறாங்க. பழனிசாமி தான் ஆதரவு நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உடுமலைப்பேட்டை, மூங்கில் தொழுவு, கோட்டமங்கலம், குடிமங்கலம், புக்குளம், பூலாங்கிணறு,
இப்படி நிறைய பகுதிகளுக்கு மக்களை சென்று சந்திச்சோம். கட்சிகளுக்குள்ளும் கூட்டணிகளுக்குள்ளும் இருக்கின்ற பிளவு தேர்தலை பிரதிபலிக்காதுன்னு இந்த தொகுதி மக்கள் சொல்றாங்க. தமிழகத்தின் இரும் பெரும் கட்சிகள் புதிய தலைமையோடு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. யாருக்கு ஆதரவு இருக்கும்னு கேட்டதுக்கு இருவருக்குமான ஆதரவு மக்களிடையே கலந்தே காணப்படுது. மீண்டும் மற்றொரு தொகுதியில் உங்களை சந்திக்கிறோம்.